காவலர்கள் மீதான எதிர்மறை எண்ணங்களை மாற்ற பாடுபட வேண்டும் என்று பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி அகாடமியில் நேற்று இளம் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பயிற்சி நிறைவு விழாவில் பங்கேற்ற குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி ஐபிஎஸ் அதிகாரிகள் எதை செய்தாலும் அதில் தேசத்தின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் மக்களின் மனதில் காவலர்கள் மீதான எதிர்மறை எண்ணங்களை களைய பாடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் பாதுகாப்பிற்கும் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கும் சட்டம் ஒழுங்கை சீர்கெடாமல் பாதுகாப்பதற்கும் காவலர்கள் பல்வேறு தியாகங்களை செய்கின்றனர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று காலத்தில் காவலர்கள் முன்களப் பணியாளர்களாக இருந்து ஆற்றிய பணிகளால் காவலர்கள் மீதான எதிர்மறை எண்ணங்கள் சற்று குறைந்தன என்றும் ஆனால் அத்தகைய எண்ணங்கள் தற்போது மீண்டும் பழைய நிலைக்கே சென்றுவிட்டன என்றும் இதனை போக்க புதிய தலைமுறையினர் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். साइबर सिक्योरिटी को लेकर नए प्रयोगों नए रिसर्च और नए तौर तरीकों को आपको डेवलप भी करना होगा और उनको अप्लाई भी करना होगा. साथियों देश के संविधान ने देश के लोकतंत्र ने जो भी अधिकार देशवासियों को दिए हैं जिन कर्तव्यों को निभाने की अपेक्षा की है उनको सुनिश्चित करने में आपकी भूमिका अहम है और इसलिए आपसे अपेक्षाएं भी बहुत रहती हैं. காவலர் பணியில் பெண்கள் இணைவது அதிகரித்து வருகிறது என்றும் காவல் சேவையின் தரத்தை மேலும் அதிகரிக்க தொழில்நுட்பங்கள் புகுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் அடுத்த 25 ஆண்டுகள் மிகவும் முக்கியமானவை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது கூறினார். நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.